வணக்கம் அண்ட் ஹாய் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து நான் ஒரு பர்ஃபி ரெசிபி ட்ரை பண்ணியிருந்தேன், அப்படின்னா மைசூர் பாக் ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா பிடிக்கும், ஸோ சாஃப்டாக இருக்கிற மைசூர் பாக் விட. ஸோ இது வந்து அதே மாதிரி பர்ஃபி ஸ்டைலில் கிராம்ஃபுல்லாக வச்சு பர்ஃபி ஸ்டைலில் தான் வரும், பட் டேஸ்ட் வைஸ் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ நான் வீடியோ எடுக்க போக்குள்ளே யோசித்தேன் இது நல்லா வந்துச்சுன்னா அப்லோட் பண்ணுவோம்ன்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறேன், செம்ம டேஸ்டியாக வந்துச்சு. ஸோ இதோட வீடியோஸ் தான், இதோட இன்க்ரீடியன்ஸ் இதெல்லாம் இப்படி செஞ்சேன்ன்றதை தான் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு வந்து நான் சுகர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கிறேன், அண்ட் தண்ணி வந்து ஹாஃப் கப் எடுத்திருக்கிறேன். ஸோ இதை வந்து நான் ஒரு நூல் பதம் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வார அளவுக்கு நான் வந்து இந்த சுகர் சிரப்பை செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போது இதில் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அதை கலந்து விட போகிறேன். கட்டிகள் வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, அது கலந்து விட அது வந்து கட்டிகள் எல்லாம் இல்லாமல் பேத்துடும். ஸோ அது வரி பண்ண தேவையில்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருந்தேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால நான் சின்ன குவான்டிட்டியில் செஞ்சு பார்த்துருந்தேன், ஏன்னா வந்து எப்படி வருமென்று சொல்லிட்டு தெரியாது. ஸோ அது நான் ட்ரை பண்ணின ரெசிபியை தான் ஓகே நல்லா வந்துச்சுன்னா ஷேர் பண்ணுவோம்னு சொல்லி யோசிச்சிருந்தேன். ஸோ ஆக்சுவலி நல்லாவே வந்துச்சு, நல்ல டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இதோட 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஹாட் ஆயில் ஊற்றிக்கொள்கிறேன். ஸோ நான் வந்து எண்ணெயை நல்லா சூடாக்கி விட்டிருந்தேன், ஸோ அதிலேருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அண்ட் இதில் வந்து நீங்கள் வேணுமெண்டா ஏலக்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் இதில் ஆட் பண்ணிடலை, ஸோ தேவையா அது ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணிக்கொள்கிறீன்னா கொள்ளலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தட்டி தட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆயிலை ஊற்றி ஊற்றி. ஸோ மைசூர் பாக் வந்து நார்மலாக செய்கிறேன்னா வந்து 1/2 கப் ஆயில், இந்த மாதிரி 1 கப் பேசன் ஃப்ளாக்கு 1 கப் அளவுக்கு ஆயில் எடுக்கணும், 1/2 கப் அளவுக்கு கீ எடுக்கணும், அந்த மாதிரி தான் செய்வாங்க. ஸோ இது வந்து எனக்கு வந்து நார்மலாக வந்து இந்த சாஃப்டாக இருக்கிற பர்ஃபீஸ் விட கொஞ்சம் ஹார்டாக இருக்க போகல நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பேனில் ஆயில் க்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன், ஸோ அதில் தான் நான் இதை ஆட் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர்ட பின் பக்கமாக நான் இப்படி நல்லா அழுத்திக்கொள்கிறேன், நல்லா அழுத்தி விட்டு இது கையால் அழுத்தி கொள்ளே இல்லாத என்ன ஹீட்டோடு இருக்கிறனால. ஸோ இதை நல்லா அழுத்தி விட்டுட்டு இதை அப்படி கொஞ்ச நேரம் விட்டுருவோம், ஒரு 5 மினிட்ஸுக்கு மூடி வச்சுருங்க. இப்போது 5 மினிட்ஸுக்கு அப்புறமா நான் வந்து இதை கட் பண்ணி பீஸ் போட்டு எடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டேன், ஸோ ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. பாருங்கள் 5 மினிட்ஸுக்கு அப்புறமாவே நல்லா கட் பண்ணுறதுக்கு நல்ல ஷேப்ஸில் வருது. ஸோ இது வந்து நான் அந்த சுகர் சிரப்பை வந்து நல்லா திக்காக விட்டு மிக்ஸ் பண்ணதால் தான் இது வந்து நல்லா ஹார்டாகிக்குது. ஸோ இந்த பர்ஃபி பார்த்திங்கன்னா சாராக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, ஸோ கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.